நண்பர்களுக்கு வணக்கம். இது நம் விழுத்திரு நண்பன், நான் உங்கள் மணிகண்டன். யூடியூப் ப்ரூட்டஸ், இந்த வார்த்தையை நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருப்போம், நம்மளே பலமுறை உபயோகிச்சிருப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நமக்கு தெரியாமல் படிச்சுட்டு வந்துட்டாங்க, இல்லை நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்மளை விட்டுட்டு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த வார்த்தைக்கான கதையும் அந்த துரோகத்தால் அழிந்த அந்த கதையின் நாயகனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கதையில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஃபேமஸ் ரைட்டர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு உண்மை நாவல் தான் வந்து ஜூலியஸ் சீசர். இந்த கதையோட நாயகனோட பேரும் அதுதான் ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர் வந்து 100 BC பிறக்கிறாரு. கிட்டத்தட்ட 2100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் 100 BC பிறந்தும் போது சாதாரண ஒரு மனுஷனாக தான் பிறக்கிறார். எந்த ஒரு தலைமை பொறுப்புலையும் இல்லாத ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து தான் பிறக்கிறாரு. இவர் பிறந்து நல்லா படிக்கிறாரு, நல்லா படித்து நல்லா வளர்றாரு. அரசியல் மேலே மிகவும் பெரிய நாட்டம் கொண்டு இருக்காங்க. அந்த டைமில் ரோமில் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி தான் நடந்துகிட்ருக்கு. மக்களாட்சி நடக்குதோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மக்களாட்சி வந்து சரியான முறையில் நடக்கலை. நிறைய போர், உள்நாட்டு போர்கள், உள்நாட்டு பிரச்சனைலாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு 42 வயசு ஆகும்போது, அதாவது 58 BC வந்து அவர் வந்து ஒரு 3 பகுதிகளுக்கு தலைமை வகிக்கிறதுக்கான போஸ்டிங்க்கு வராரு. ஸோ அவர் தலைமை வகிக்கும் போது அவர்கிட்ட வந்து ஒரு 20,000 வீரர்கள் இருக்காங்க. அந்த 20,000 வீரர்களை வச்சு பக்கத்தில் உள்ள ஏரியாவெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுமாதிரி வெற்றிகரமாக அதை முடிக்கிறாரு. அப்போ வந்து கேலுங்கிற நிரப்பரப்பு ஃபுல்லாக அவர் ஆக்குபை பண்ணிட்டார். இந்த கேலுங்கிற நிலப்பரப்பு இப்போ உள்ள ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுறாரு. இந்த மாதிரி ஆக்குபை போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நல்ல பணக்காரராகவும் ஆகிட்டாரு. ஒரு பெரிய டிக்டேட்டர்ஷிப்பும் வந்து உருவாக்கிடுறாரு. இதை பார்த்துட்டு இந்த ரோமோட பேரவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூலியஸ் சீசரை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள்கிட்ட வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள், தனியால் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜூலியஸ் சீசரை மதிக்காமல் அவரோட மொத்த படைபலத்தையும் கொண்டு வந்து கொண்டுட்டு ரோமுக்கு வராரு. ஸோ ரோமில் வந்து ஒரு உள்நாட்டு போர் கிளம்புது. இந்த உள்நாட்டு போர் திட்டத்தை ஒரு 4 வருஷம் போகுதுன்னு சொல்கிறாங்க. 4 வருஷத்தில் வந்து முடியும் போது ஜூலியஸ் சீசர் அதை வந்து வெற்றி அடைஞ்சிடறாரு. அப்போ வந்து ஆப்போசிட்டில் இருந்த பாம்பே அவரை தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் கூட இருந்த சின்ன பையன் தான் வந்து மார்க்கஸ் ப்ரூட்டஸ். மார்க்கஸ் ப்ரூட்டஸ் வந்து அப்போ கொஞ்சம் சின்ன பையனாக இருந்திருக்காரு. அவர் வந்து இவர்கிட்ட சரண்டர் ஆகுறாரு. சரண்டர் ஆகும்போது ஜூலியஸ் சீசர் வந்து அவர் எதுவும் பண்ணாமல் கூடையே தன் கூடையே வச்சுக்கிறாரு. அப்படி தான் கூடையே வச்சுட்டு அவரோட அரசவையிலே வந்து கொஞ்சம் நல்ல போஸ்டிங் கொடுத்து அவர் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிறாரு. இவரோட வெற்றி கொண்டாட்டமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து இவரோட ஃப்ரெண்ட் மார்க் ஆண்டனிங்கிறவர் இவர் மக்களோட சேர்ந்து வெற்றி கொண்டாட்டம் பண்ணுறாங்க. அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இவருக்கு வந்து கிரீடத்தை கொடுக்குறாரு. ரோம் என்ன மணி தான் ஆச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த கிரீடத்தை ஏற்க ஜூலியஸ் சீசர் மறுக்கிறாரு. கிட்டத்தட்ட 3 முறை அவர் கொடுத்துருக்காரு. 3 முறையுமே அவர் மறுத்துட்டு, நான் மக்களுக்கு ஒரு சேவனாக இருந்து செய்ய போகிறேன், எனக்கு வந்து பதவியெலாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டைமில் அவர் வந்து ஒரு அரசவை ஃபார்ம் பண்ணுறாரு. அதில் வந்து கேசியர் அப்படிங்கிறவர் தான் வந்து ஒரு மூத்த அதிகாரி மாதிரி இருக்காரு. அதோட அதே இடத்துல தான் மார்க்கஸ் ப்ரூட்டஸும் இருக்கிறாரு. இதுமாரி இருந்துட்டு கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. இருக்க நாளாக நாளாக வந்து அவர் வந்து ஒரு பெரிய டிக்டேட்டர்ஷிப் மாதிரி, மற்றவங்க பேச்செல்லாம் எதுவும் பெருசாக கேட்காம தன்னோட முடிவு தான் எல்லாமே, எல்லாரும் சொல்லுவாங்க பட் ஆனால் முடிவெல்லாம் அவர் தான் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவர் கேசியர், அது தெரிஞ்ச அவங்களோட அந்த பேரவையில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவர் வந்து ரொம்ப வந்து உயரத்துக்கு வளர்ந்துட்டு இருக்காரு, ஒரு பெரிய டிக்டேட்டர்ஷிப்பாக வளர்ந்துருவார், இது வந்து மக்களுக்கும் நல்லதில்லை நமக்கும் நல்லதில்லை, நமக்கு முதல்ல முக்கியமாக நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. கேசியரும் மற்ற அவை மெம்பர்ஸும் சேர்ந்து அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் அவரை வந்து அசசினேட் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கஸ் ப்ரூட்டஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துழைக்க மாட்டார். ஸோ அவரை வந்து நம்மளை பக்கம் எடுத்துக்கணும், அவன் வந்து அவன் சைடில் இருந்தால் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கஸ் ப்ரூட்டஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. மக்களுக்கு வந்து ஜூலியஸோட ஆட்சி பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மார்க்கஸ் வந்து அதை மறுக்கிறார், இல்லை இல்லை ஜூலியஸோட ஆட்சி வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, மக்களோட ஆட்சி பிடிக்கல, அவன் வந்து தனியாக ஒரு டிக்டேட்டர்ஷிப் உருவாக்குறாரு, இது வந்து மக்களாட்சி கிடையாது, நம்ம வந்து ரோமில் வந்து மக்களாட்சி தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஜூலியஸ் சீசர் வந்து அதை மொத்தமாக மாற்றி தன்னோட இதுக்குள்ளே கொண்டு வர போகிறான்னு சொல்லிட்டு அவர் வந்து மைண்ட் வாஷ் பண்ண பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து கேசியர் வந்து அவருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறார். அந்த லெட்டர் வந்து ரோம் பீப்புள் எழுதின மாதிரி வந்து ஒரு லெட்டர் எழுதி மார்க்கஸ் ப்ரூட்டஸ் இருக்கிற இடத்துல வைக்கிறார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியஸோட ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல, அவர் வந்து ஒரு ரொம்ப திமுறாக வந்து ஆட்சி பண்ணுறாரு, அவரோட முடிவு தான் வந்து எடுக்கணும், எல்லாமே முடிவெல்லாம் அவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்க மாதிரி, எங்களை காப்பாற்றுங்க, நீங்கள் தான் எங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் கேசியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மைண்டை மாற்றி அவரையும் வந்து அந்த அசசினேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாரு. மார்ச் 15th அப்போ வந்து 44ல மார்ச் 15th 44 அப்போ தான் வந்து ஒரு பேரவை கூட்டம் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அதில் வந்து அதில் அவரை கொலை பண்ணணும்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. அப்போ ஜூலியஸ் சீசர் வந்து அந்த பேரவைக்கு வராரு. வந்து பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து கேசியர் வந்து கத்தியால் அவர் குத்துறாரு. அது போக அங்கே உள்ள எல்லாருமே சேர்ந்து அவர் கத்தியால் குத்த ட்ரை பண்ணுறாங்க, குத்துறாங்க. அவர் எல்லாத்தையும் சண்டை போட்டு கடைசியாக வந்து
மார்க்கஸ் ப்ரூட்டஸ் கிட்ட வந்து நிற்கிறாரு. எப்படியும் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் நம்மளோட பையன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து கிட்ட வந்து நிற்கும்போது மார்க்கஸ் ப்ரூட்டஸும் தன் பங்குக்கு அவரை முதுகுலையே குத்திடுறாரு. குத்தினப்போ கீழே சரிஞ்சு விழுந்துட்டு அப்போ அவர் கேட்ட கேள்வி தாங்க, யூ டூ ப்ரூட்டஸ் அப்படின்னு கேட்டுட்டு இறந்து போயிடுறாரு. கிட்டத்தட்ட 23 இடத்துல அவரை குத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. குத்தி இறந்து போய் அந்த அவையிலே கிடக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே வந்த ஜூலியஸோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான மார்க் ஆண்டனி அவரை பார்த்து அழுகிறாரு. அழுதுட்டு இவரை கொண்டு நான் மார்க்கெட் ஏரியாவில் வைக்கலாமான்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குறாரு. மார்க்கெட் ஏரியானா மக்களோட பார்வைக்கு வைக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறார். ஜூலியஸை கொண்டு போய் மக்களோட பார்வைக்கு வைக்கிறாங்க. மக்களோட பார்வைக்கு வைக்கும்போது மக்கள்லாம் அதை கண்கலங்கி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ப்ரூட்டஸ் வந்து தன்னோட ஃபஸ்ட்டு ஸ்பீச்சை கொடுக்குறாரு. ப்ரூட்டஸ் வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது ஐ லவ் ஜூலியஸ் சீசர் பட் நாட் மோர் தென் ரோம் அப்படின்னு சொல்கிறாரு. ரோமை விட நான் ஒன்று அதிகமாக கலைக்கிறேன், ரோமை தான் வந்து ரொம்ப விரும்புகிறேன், ரோம் மக்களுக்காக தான் நான் ஜூலியஸ் சீசரை பண்ணேன். இவன் வந்து ஒரு பெரிய டிக்டேட்டராக இருந்தார், மக்களோட கருத்துக்கள்லாம் பெருசாக மதிக்காமல் தன்னோட இஷ்டத்துக்கு தான் இருக்கார். இவர் வந்து ஒரு பேராசைக்காரன், நிறைய பணம் சேர்க்கணுங்கிற பேராசை உள்ளவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமான ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சை கேட்டு மக்கள் எல்லாமே வந்து ஜூலியஸ் சீசரை வெறுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறாரு. அது முடித்த உடனே அதுக்கப்புறம் வந்து மார்க் ஆண்டனி ஜூலியஸ் சீசரோட அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா ப்ரூட்டஸ் வந்து ரொம்ப அருமையாக பேசினார், பட் ஆனால் நான் வந்து ஜூலியஸ்க்கு வந்து 3 கிரீடம் கொடுத்து நீ வந்து இந்த ரோமை ஆளணும்னு சொன்னப்போ ஜூலியஸ் சீசர் வந்து அதை ஏற்றுக்கலை. ஏற்றுக்காமல் மக்களை வந்து நம்ம வந்து ஒரு மக்களோட சேவகனாக அந்த வழி நடத்தணும்னு சொன்னார். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மற்ற நாடுகளோட போர் புரிஞ்சு ரோமை வந்து ரொம்ப வளமிக்க நாடாக மாற்றினதும் அவர் தான். அங்கே உள்ள செல்வங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்து அதை மக்களுக்காக பயன்படுத்தணும்னு நினச்சிருந்தவரும் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக பேசுகிறார். இதை பார்த்துட்டு மக்கள் கண்ணில் திரும்பி அழுக வந்து ஜூலியஸ் சீசரை பார்த்து எல்லாம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கேசியர், ப்ரூட்டஸ், அப்புறம் அவங்களோட சேர்ந்தவங்கள அசதி நிற்பட அத்தனை பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஜூலியஸ் சீசரோட பையனையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய டீமை ரெடி பண்ணி இவங்க மேலே கேசியர் ப்ரூட்டஸ் மேலே ஒரு போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த போர் வந்து ஒரு நடந்து முடியுது. நடந்து முடியும்போது கேசியரையும் இறந்து போகிறாரு. ப்ரூட்டஸ் தன்னை தற்கொலை பண்ணி அந்த போரில் தோக்க போகும்போது தற்கொலை பண்ணி இறந்து போயிறாரு. ப்ரூட்டஸ் வந்து ஜூலியஸ் சீசருக்கு ரொம்ப பிடிச்சவருங்கிறனால அவரை மட்டும் எடுத்து வந்து இவங்க நல்ல முறையில் அடக்கம் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்படி தாங்க வந்து ஜூலியஸ் சீசரும் அவரை வந்து அசாசினேட் பண்ண ஐ மீன் துரோகம் பண்ண மார்க்கஸ் ப்ரூட்டஸும் இறந்து போன கதை. இதை தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஜூலியஸ் சீசருக்கு நமக்கு இன்னைய வரைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது என்னென்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க மந்த்லி கேலண்டர், ஜூலியன் கேலண்டர் சொல்கிற மந்த்லி கேலண்டரை வந்து உருவாக்குனது வந்து ஜூலியஸ் சீசர் தான். இதில் வந்து அவரோட நிறைய நேம்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணோம். ஜூலை மந்த்து அவரோட நேமில் வரும். அப்புறம் அகஸ்டினா அப்படின்னு சொல்கிற அவரோட குழந்தையோட பேரும் வந்து நமக்கு ஆகஸ்ட் மந்த் அந்த மாதிரி வந்து நிறைய கோஆர்டினேட்ஸ்லாம் இருக்கும். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு நம்ம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை சீக்கிரமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய் பாய்.